சென்னை தரமணியில் உள்ள சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அதன் இயக்குநர் ஆனந்தவள்ளி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பணியாளர்களிடையே உரையாற்றினார். சென்னை ஐசிஎஃப் பொது மேலாளர் சுப்பாராவ் ஐசிஎஃப் அரங்கத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக ரயில்வே பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பெரம்பூர் ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தெற்கு ரயில்வே தலைமை பொது மேலாளர் ஆர் என் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மேலாண்மை இயக்குநர் சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சிபிஎஸ்இ மண்டல அலுவலகத்தில் மண்டல அதிகாரி தினேஷ் ராம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் அகிலா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடையே உரையாற்றினார். சென்னை அருகே முட்டுக்காட்டில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுற்றோரின் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துணை பதிவாளர் அமர்நாத் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் தலைமை அஞ்சல் அதிகாரி மரியம்மா தாமஸ் சென்னை அண்ணாசாலையில் உள்ள அஞ்சல் நிலையத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கேந்திரியா வித்யாலயா சங்கத்தின் சென்னை மண்டல துணை ஆணையர் மணிவண்ணன் சென்னையில் உள்ள அவரது அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சென்னை ஆவடி கேந்திரா வித்யாலயா பள்ளியில் சிஆர்பிஎஃப் டிஐஜி ராஜீவ் ரஞ்சன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மதுரை மண்டல அஞ்சல் துறை தலைவர் ஜெய்சங்கர் மதுரையில் உள்ள தனது அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஆவடி படைக்கலன் தொழிற்சாலையில் அதன் இயக்குநர் ராஜேஷ்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தரமணியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர்கள் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அதன் இயக்குநர் உஷா நடேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சில் தலைமை இயக்குநர் கலைச்செல்வி புதுதில்லியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். திருச்சி பிஹெச்இஎல் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அந்நிறுவனத்தின் செயலாண்மை இயக்குநர் பாஸ்கர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துணைவேந்தர் கிருஷ்ணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடையே உரையாற்றினார். காமராஜர் துறைமுகம் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மேலாண்மை இயக்குநர் ஐரின் சிந்தியா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பெங்களூரில் உள்ள இந்திய வான் இயற்பியல் மையத்தின் இயக்குநர் அன்னபூரணி சுப்பிரமணியம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்.